Hi guys, welcome to my YouTube channel. This is Money Talks. நாம இங்க இருக்கு பாத்தீங்கன்னா செட்டிப்புனியம் ஏ செட்டிப்புனியம் வில்லேஜ் பாத்தீங்கன்னா இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நீங்க டுவர்ட்ஸ் இங்க தாம்பரத்துல இருந்து வந்தீங்க அப்படின்னா மறைமலை தாண்டின உடனே சிங்கப்பெருமாள் கோயில் சிங்கப்பெருமாள் கோயில் தாண்டின உடனே மகேந்திரா சிட்டி வரும் மகேந்திரா சிட்டி வந்த உடனே மகேந்திரா சிட்டி ரைட்ல வாங்க ரைட்ல வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோயில் இருக்குது செட்டிப்புண்ணியத்தில் வந்து ஹயக்ரீவர் கோயில் அந்த கோயிலை பற்றி வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த கோயிலோட விசேஷங்கள் என்ன அந்த கோயிலோட வரலாறு என்ன அந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்றது எல்லா டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ செட்டிப்புண்ணியத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த கோயிலை வச்சு தான் இந்த வில்லேஜை வந்து நீங்கள் ஃபேமஸாக இருக்கிறது இந்தியாவிலிருந்து பல இடங்கள்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு பழமையான கோயில்னு சொல்கிறாங்க பட் இந்த கோயில் எதுக்காகனா மெயினாக படிப்புக்கான கடவுள்னு சொல்கிறாங்க அதாவது விஷ்ணுவோட அவதாரம் தான் ஹயக்ரீவர் ஓகேவா ஸோ இந்த வரலாறு நம்ம நிறைய பேசுவோம் பட் இருந்தாலும் உங்கள் ஓப்பனிங் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன் இந்த விஷ்ணுவோட அவதாரம் தான் இந்த ஹயக்ரீவர் இந்த ஹயக்ரீவர் பெரிய ஃபேமஸ் என்னென்னா அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா குதிரை உருவத்தில் இருக்கும் மனித உருவத்தில் உடம்பு இருக்கும் ஸோ வித்தியாசமான ஒரு அழகான ஒரு தோட்டத்தில் இருப்பார் நம்ம ஹயக்ரீவர் ஸோ இது வந்து ஒரு அறிவுக்கான கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி 10th ப்ளஸ் 2 காலேஜ் போகிறவங்கலாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க ஃபேமிலியோட குடும்பத்தோடு வந்து இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க ஸோ அவங்க ஹால் டிக்கெட்டு பேனா பென்சில்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிங்கன்னா இந்த நல்ல படிப்பு வரும் நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது நம்பப்படுகிறது அது உண்மையாக நடந்திருக்கு அப்படின்றதான் உண்மை பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா பல அவதாரங்கள் இருக்காரு ஸோ அந்த அவதாரங்கள் ஒரு அவதாரம் தான் இந்த ஹயக்ரீவர் ஸோ உடம்பு மொத்தம் பார்த்தீங்கன்னா மனித உருவத்தில் இருக்கும் முகம் மொத்தம் பார்த்தீங்கன்னா குதிரை உருவத்தில் வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு உருவம் தான் ஆக்சுவலாக ஹயக்ரீவர் சாமியை பார்க்கறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப ஒரு பக்திமயமான ஒரு கோயில் தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக சின்ன கோயில் இருந்தாலும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் 400 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ உள்ளே போகிறது பயங்கர ரெசிஷன் இருக்குது கோயிலுக்குள்ளே போக முடியாது கோயிலை ஷூட் பண்ண முடியாது கோயிலுக்குள்ளே போகிறவங்க வேண்டிட்டு வந்தவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம கேட்கலாம் நான் கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்னா பர்மிஷன்லாம் வாங்கணும் நிறைய லாஸ்லாம் இருக்குது ஸோ இப்போ நமக்கு நேரம் கிடையாது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்காக மக்கள் என்ன சொல்கிறாங்க அதாவது வேண்டிட்டு வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த செட்டிப்புனியம் வந்துட்டீங்கனாலே அந்த வில்லேஜில் தான் இந்த கோயில் இருக்குது ஸோ ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் வந்து உள்ளே வந்தீங்கன்னா மகேந்திரா சிட்டிக்கு ஆப்போசிட் மந்திராதீங்க நான் ரூட்லாம் காமிச்சிருக்கேன் தெளிவாக பார்த்துங்க இது வந்து ஒரு படிப்புக்கான கடவுள் அதாவது நாலேஜ் அண்ட் விஸ்டம் சொல்லுவாங்க அதாவது ஞானம் அறிவுக்கான கடவுள் தான் இந்த ஹயக்ரீவர் ஸோ ஹயக்ரீவர் வந்து அவ்வளோ வேண்டி தான் நல்லா நடக்கும்னு சொல்கிறாங்க கேட்டதான் நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ படிப்பு தானாக வராது படிச்சுதான் வரும் என்ன இருந்தாலும் நாம் படிக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது பாயிண்ட்டு பட் அதையும் மீறி ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சக்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் தான் அதுதான் நம்ம ஹயக்ரீவர் அந்த ஹயக்ரீவரை பார்க்க தான் நம்ம இந்த இடத்துக்கு வரும் நம்ம ஸோ இந்த இடத்துக்கு வரதுனால நமக்கு ஏற்படுற மாற்றம் வந்து கண்டிப்பாக நம்மளால் சொல்லவே முடியாது வர பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் அவ்வளோ அதான் சொல்லியிருப்பாங்க ஸோ எல்லாம் கேளுங்க கேட்டுட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாரையும் இப்போ கேளுங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க ஸோ அவங்களுடைய பசங்களுக்காக அவங்க படிப்புக்காக தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த கோயிலுக்கு வராங்க ஸோ கண்டிப்பாக பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறுது அப்படின்றது இந்த கோயிலுடைய பெரிய ஐதீகமாக இருக்குது ஹயக்ரீவர் கோயிலில் வரும்போது பார்த்தீங்கன்னாலே வந்து தெரியும் உங்களுக்கு ஹயக்ரீவர் சூப்பர் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க ஏன்னா ஹயக்ரீவர் பேர்லேயே வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது ஃப்ளாட்ஸ் இருக்குது சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது கடைகள் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் பேர் வச்சிருக்காங்க ஸோ அது மூலமாக வந்து ஏரியாவே பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கும் நான் சொல்லுவேன் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வச்சு ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு மக்கள் எல்லாமே வந்து இதை நம்பி நிறைய பேர் பொழப்பு நடத்திருக்காங்க பூ விற்கிறவங்க பேனா விற்கிறவங்க புக்கு விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கோயிலை நம்பியே வாழ்வாதாரம் போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது நம்ம அவங்களையும் நம்ம போயிட்டு இருக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிகமாக ஹயக்ரீவர் தான் ரொம்ப ஃபேமஸ் படிப்பு காண்டி தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றது பேனா பென்சில் ஏலக்காமல் அவருக்கு உகந்தது எந்த சீசனில் வருவாங்க பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோவிலும் விசேஷமாக இருக்கும் அதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்களுக்காண்டி பூஜை அர்ச்சனை தனியாக ஒரு நாள் பண்ணுவாங்க அது ஏப்ரல் 3ஆம் தேதி தனியாக படிக்கிற பசங்க மட்டும் ஆமாம் ஒன்றும் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆமாம் நெக்ஸ்ட் வீக் படிப்புக்கு உண்டான கடவுள் ஹயக்ரீவர் நம்பிக்கையின் சின்னம் சரஸ்வதிக்கே ஹயக்ரீவர் தான் வந்து கல்வியை வந்து ஞானத்தை போதித்தவர் அதனால் எல்லா பிள்ளைங்களும் நல்ல மார்க் வாங்கி வெற்றி அடையணும்னு இறைவன்ட்ட பிரார்த்திக்கிறேன் நான் நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் பையனுக்காக வந்திருக்கேன் சார் ஒன்லி சன் தான் அவன் வந்து 11th பாஸ் பண்ணிட்டான் அப்படியா ஸோ கெட்டிங் இன் டு 12th ஸோ நல்லா இங்கே ஒரு ஐதீகம் என்னென்னா நல்லா
ஒரு வேண்டிட்டால் ஒரு பிரார்த்தனை நிறைவேறுது, அது ஐதீகம் நாங்கள் கண்குள்ளே பார்த்துருக்கேன். ஸோ அவனுக்காக வந்த பையனுக்காக வந்தேன். மேபி அவன் இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணான், ஈ ஷுட் கெட் சக்ஸஸ் இன் யுவர் கேரியர், அதுக்காக வந்த வேண்டிட்டேன். ஸோ ஹயக்ரீவர்ங்கிறது விசேஷம், காட்ன்றது எல்லாருக்குமே போகுது தான் காமன், பட் ஆனால் பர்டிகுலராக எதுங்க வந்து வேண்டிக்கிறது எதுன்னா குழந்தைங்களோட ஞானம் கல்வியெலாம் வளர்கிறதுக்காக. ஸோ அதுக்காக வந்தோம், வேண்டிட்டோம். இங்கே வந்தால் சக்ஸஸ் எல்லாம் கிடைக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன கிளாஸ் படிக்கிற நீ? என்ன கிளாஸ் கோவில் நல்லா இருக்கு ப்ரோ, நாங்க எப்பவுமே வருவோம். பாப்பா இப்பதான் ஸ்கூல் சேர்த்திருக்கோம், இப்பதான் பாப்பாவை ஸ்கூல் சேர்த்திருக்கோம், அதனால வந்துட்டு போறோம். பேத்தி ஆமாம், அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இங்கே அழகிரி கோயில் வந்துட்டு தான் இது பண்ணுவேன். அதெல்லாம் ஸ்கூல் சேர்த்துருக்கேன், இப்போ தான் நல்லா படிக்கணும்னு ஆசீர்வாதம் வாங்கி போகிறேன். இது வந்து படிப்புக்கு முக்கியமான ஒரு இது, இது முக்கியமாக படிப்புக்கு மெயினாக இருக்கிற சாமி அழகிரி. ஆமாம், இங்கே வந்து என்ன வேணாலும் பிள்ளை பாஸ் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்போதான் இருக்குது. வருஷ வருஷம் வந்துட்ருக்கோம், நம்ம எக்ஸாம் முன்னாடி வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுது இங்கே. ஆமாம், அட்டன் பண்ணுறாவே எம்பளை பாஸ் ஆயிருக்கணும் நம்பிக்கை. நான் வந்து அங்கே நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆ, நல்ல தரிசனம் இருந்துச்சு. கடவுள் வந்து கல்விக்காக, கடவுள் கல்விக்கு தான் மெயினாக வராங்க பசங்க, அதுதான் இங்கே ஃபேமஸ். அதுக்காக தான் நோட்டு பெண்ணு ஏலக்காய் மாலை அவருக்கு ஆகிரி இருக்குது, ரொம்ப உகந்தது. கண்டிப்பாக தெய்வம் இருக்கார், கடவுள் இருக்கார். நான் 12th நல்லா மார்க் எடுக்கணும் வேண்டிட்டேன். ஆ, 560 அபோவ் எடுக்கும். எப்போதுமே இங்கே வந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்பிக்கை. வருஷம் வருஷம் வருவோம், இப்போ 2 இயர்ஸாக வர முடியல, இப்போ வந்தேன்னு ஒரு திருப்திக்கு சந்தோஷம். இவர் வந்து கல்விக்கு அதிபதி, சரஸ்வதிக்கே குரு இவர், அதனால் வந்து இங்கே வந்து அதுக்காக பிரசித்தி பெற்றுவோம். எக்ஸாம் டைம்லாம் எல்லா பசங்களுமே வந்து இங்கே வந்து கம்பல்சரி வந்துட்டு போவாங்க, கல்விக்காக வேண்டி நல்லா படிக்கணும், படிப்பு மார்க் அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக. பேச்சு இது வந்து கம்மியாக இருந்தாலும் அதுக்கும் வந்துட்டு போகிறாங்க. குழந்தைங்க பேசுறது லேட்டாக பேசுறது லேட்டாக பேசுறது அந்த மாதிரினாலும் இங்கே வந்து வேண்டிட்டு போகிறாங்க. எல்லாருக்கும் வந்து தேன் கல்கண்டு பிரசாதமாக வச்சு அவங்க சாமிக்கு வந்து படைச்சிட்டு டெய்லி தினமும் வந்து அவங்க சாப்பிட்றாங்க, அதனால் வந்து குணமாகுதுன்னு அவங்களுடைய நம்பிக்கை. பழமையான கோயில் தான், 400 வருஷத்துக்கு முந்தின பழமையான கோயில் இது. ஆமாம், இந்த ஹயகிரிவர் இதே தேவநாத பெருமாள் பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்குது, திருவேந்திபுரத்தில் இருக்குது, அதுக்கு அடுத்தது இங்கே தான் தமிழ்நாட்டிலே 2 இடம் மட்டும்தான் இருக்குது ஹயகிரிவர் கோயில். சென்னைக்கு பக்கத்தில் இது தான் அதிகம் அதிகபட்சமாக இருக்குது. பையன் 10th, அதுக்காக நல்லா படிக்கணும், நல்லா எஃபர்ட் போட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டியது இல்லை, ஒரு நம்பிக்கை தான். நம்ம எஃபர்ட்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நம்பிக்கையாக இருக்குன்றதுக்காக தான் வந்து வேண்டிக்கிறோம். மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்க எஃபர்ட் போட்டு படித்தா அதுக்கான இதை வந்து அச்சீவ் பண்ணலாம், அந்த ஒரு இதுக்காக தான் வரேன். இப்போ பொண்ணும் நல்ல மார்க் எடுத்தா, 10th 98% எடுத்தா வந்து வேண்டிட்டு போனதுக்கு அவங்க நல்லா எஃபர்ட் போட்டு படித்து நல்லா எடுத்தாங்க. இல்லை, இப்போ விவசாயம் அதெல்லாம் தொழில் கீழ் செய்கிறதா இருந்தால் நல்லது படிப்பு. இப்போது பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு வேணின்னு போகிறாங்க, நேரடினு வருவாங்க. சனி ஞாயிறுனா கொஞ்சம் கூட்டம் நிறைய வரும். இந்த ஏலக்காய் மாலை எதுக்கு போகிறது? அழகிரி இருக்கு, அதான் விசேஷம் அவருக்கு படிப்புக்கு. படிப்புக்கு ஏலக்காய் மாலை, ஏலக்காய் மாலை தான் அவருக்கு உகந்தது, அதான் அதனால் ஏலக்காய் மாலை தான் வாங்குவாங்க. சாமிக்கு வந்து பேர் சொல்லிட்டு போடுறாங்க. ரொம்ப ஃபேமஸு. அந்த எக்ஸாம் டைமில் அங்கேயே வண்டியெலாம் நிறுத்திடுவாங்க, இந்தமாரி உள்ளெலாம் வர முடியாது. அங்கேயே வந்து வண்டியை லாக் பண்ணி அப்படியே திருப்பிடுவாங்க. கூட்டம் பயங்கர கூட்டம் வராங்க, அவ்வளோ ஃபேமஸ். ஆமாம் சார், லைன் சார் ஃபுல்லாக இது இந்த ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நிற்கும் கூட்டம்.
ஆமாம் கா இந்த கோயிலுக்கு வந்தால் காலையில் வரலாம், இல்லைனா சாயங்காலம் வந்தால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். அன்னை வித்தியாசம் கோயிலுக்கு சாமி கும்பிடுறது பாஸ் பண்ணணும். ஆ ஆமாம் ஆமாம் பாஸ் ஆகணும். நைன்டி நைன்டி எவ்வளோ மார்க் வேணும்? நைன்டி அபோ. நைன்டி அபோ. சாமி ரொம்ப பக்தியானது, சாமி கும்பிட்டா நல்லா இருப்பாங்க. நான் எனக்கு மேக்ஸ் வராது, அதனால் புத்தகம் வச்சு வேண்டிக்க போகிறேன். நல்லா படிப்பா நம்பிக்கை இருக்கு. நைன்டி சார். எல்கேஜி வந்து இப்போ போன வருஷம் ஃபுல்லாக போகல. ஆன்லைன் கிளாஸ்னால சரியாக அவருக்கு வந்து விஷயம் தெரியல. அதனால் நான் நாளை தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிறான். நல்லபடியாக ஸ்கூல் போய்ட்டு நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு சாமிக்கு நாங்கள் வேண்டி வந்துருக்கோம். நானும் அதேமாரி சின்ன வயசுலேருந்து இங்கே வருவேன், படிப்பாசம் வந்து போவேன். நானும் இப்போ நல்ல நல்ல ஒரு இதில் இருக்கேன். அதேமாரி என் பையன் நல்லா படித்து நல்ல நிலைமை வந்து மக்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணணுன்ற கோசம் வந்திருக்கேன். கோயில் முன்னாடி வேண்டிட்டு வந்தது, இப்போ அதை முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் லெவல் அடுத்து போகணும். எங்களுக்கு இங்கே வரது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆ பொண்ணுக்காக வந்துருக்கோம். வருஷம் வருஷம் இந்த கோயிலே தான் வருவோம். இந்த ஸ்கூலில் வந்தால் எப்போவுமே, இந்த கோயிலில் வந்தால் நாங்கள் எப்போவுமே நல்லா சாமி விடுவோம். இந்த வருஷம் நல்லா மார்க் எடுப்போம். நல்லா இந்த வருஷமும் நல்லா மார்க் எடுப்போம். இப்படி கவர்மெண்ட் ரெண்டு வருஷம் பாஸ் போட்டாங்க. அப்படி இந்த வருஷம் போட்டாங்கன்னா சயின்ஸ் குரூப் டாக்டராக போகிறோம். டென்த்து டுவெல்த்து வந்தோம். இங்கே வந்தால் நல்லா பப்ளிக் எழுதலாம்னாங்க. அதெல்லாம் வந்திருக்கோம். வந்த பர்பஸே வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக தான், போர்டு எக்ஸாமுக்கு ப்ரேயர் பண்ணுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே நல்லா பண்ணணும். பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கணும். அதான் யூ ஹேவ் டு எக்ஸ்பெக்ட். இதான் ப்ரேயர். டூர் னு சொல்லி முன்னாடி லாஸ்ட் பையன் எக்ஸாம் நடக்கிறது. அது நம்ம அண்ணா வித்யாஷம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவேக்காடு. பசங்க நல்லா படிக்கணும்னு வேண்டிட்டு இருக்கோம். பொண்ணு 10th போறா, பையன் 8th போறான். ஆ மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்திருக்கோம். அவங்க நல்லா படிக்கணும், நல்லா பரிச்சு எழுதணும். அதுக்காகத்தான் அம்மா நல்ல மார்க் வாங்கணும். அவங்க விரும்பின சப்ஜெக்ட் இதை எடுத்து மேற்படி படிக்கணும். கல்லூரி உகந்த கடவுள்னு சொல்கிறேன். மார்க் எவ்வளோ வேணும்? 400. 400 அபோவ் வந்தால் போதுமா? ஆ 10th படிக்கிறேன், நல்லா படிக்கணும்னு வந்திருக்கேன். 450 மேலே எடுத்தோம். நாங்கள் இதோட 2-3 தடவை வந்திருக்கோம். என் தங்கச்சி பொண்ணு எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். ஆமாம் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். நாங்கள் ரொம்ப தொலைவுலேருந்து வேறு வரோம். ஆமாம் குளத்தூர்லேருந்து வரோம். நாங்கள் ரொம்ப தொலைவா, நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஒரு மணி நேரம் இல்லை. கேந்திர வித்யாலயா கில்நகர் சென்னை. நல்ல மார்க் இருக்குதான் வேண்டியது. ஆனால் ஏற்கனவே வந்திருக்கேன். ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்தது. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக எந்தவா உள்ள கோயிலில் போயிட்டுருக்காங்க. நிறைய மார்க் வாங்கணும் ஆல் பாஸ் போடணும் கத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்துருப்பீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களுக்காக வந்து வேண்டிட்டாங்க. ஸோ இது எல்லா வேண்டுதலும் நிறைவேறக்கூடிய ஒரு கோயில் தான் இந்த ஹயகிரீவர் கோயில். ஸோ ரூட்டெல்லாம் சொல்லியிருக்கேன், ஸோ இங்கே ஓப்பனிங் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து அவங்களோட எமோஷன்ஸை அவங்க ஷேர் பண்ணிக்காங்க, அவங்களோட வேண்டுதலை ஷேர் பண்ணிக்காங்க. ஸோ பார்த்து மட்டும் இருக்காதிங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது நான் சே பை ஃப்ரம் மணி மணி டாக்ஸ்.